அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மிக முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம். வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதியில் பைரவரை எப்படி வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமியானது மிகவும் விசேஷமான ஒரு அஷ்டமி. இந்த நாளில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்குவது மிகவும் சிறப்பான பலன்கள் கொடுப்பதோடு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய மிகவும் சிறப்பான ஒரு அஷ்டமி. இந்த மார்கழி மாதத்தில் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வது நம் வழக்கம். வளர்பிறை அஷ்டமியில் சொர்ண பைரவரை வணங்கி வந்தால் செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவர். வளர்பிறை அஷ்டமி திதியில் சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு நம் வீட்டிலே பூஜை செய்து வழிபாடு செய்யலாம். பொதுவாக அஷ்டமி என்றால் பைரவருக்கு வழிபாடு செய்வார்கள், இது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் வளர்பிறை அஷ்டமியில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்க வேண்டும். தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவரை வணங்கி வர வேண்டும். நம் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கும் சொர்ண ஆகர்ஷண பைரவரை நம் வணங்க வேண்டும். உங்க வீட்டு அருகிலே இருக்கக்கூட சொர்ண ஆகர்ஷண பைரவர் சன்னதி இருந்தால் அந்த சன்னதிக்கு சென்று 8 நெய் தீபங்கள் ஏற்றி வில்வ மாலை செலுத்த வேண்டும். வில்வ மாலையில்தான் மகாலட்சுமி குடியிருக்கிறாள். மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் வாங்கி அவருக்கு போடலாம், அது மிகவும் விசேஷம். உதாரணத்திற்கு சொன்னால் சாமந்தி பூ வாங்கி போடலாம். அரளிப்பூ வந்து காலபைரவருக்கு போட வேண்டிய பூ. சொர்ண பைரவருக்கு உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வரலாம். வீட்டில் வந்து நீங்க சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் இருந்தால் வைத்து பூஜை செய்யலாம். அல்லது படம் இல்லாட்டினா அவருக்காக நெய் தீபங்கள் 2 ஏற்றி முக்கியமாக பானகம் வைத்தால் மிகவும் நல்லது. வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், தாம்பூலம் வைக்க வேண்டும். பிரசாதமாக நீங்கள் ஏதாவது ஒரு பிரசாதம் செய்து வைக்கலாம், அதாவது இனிப்பு பலகாரங்கள் செய்து வைத்தால் மிகவும் நல்லது. சொர்ண ஆகர்ஷண பைரவரை நம் வணங்கும் போது மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். எப்பவும் வீட்டில் செல்வ நிலை உயர்ந்து கொண்டே இருக்கும். இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்குவதை சில பேர் மறைத்து வைத்திருக்கிறார்கள். அதனால் சொர்ண பைரவரை வணங்குவதை ஒரு சூட்சமமாகவே வைத்திருக்கிறார்கள். சொர்ண பைரவரை நம் வணங்குவதை யாருமே அவ்வளவு ஒரு எளிதாக சொல்லவே மாட்டார்கள். இது மிகவும் ரகசியமாக வைத்து வழிபாடு செய்கிறார்கள். பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நகைக்கடைகள் எல்லாம் வந்து இந்த சொர்ண பைரவர் சக்கரங்கள் வைத்துதான் பூஜை செய்வார்கள். அதனால்தான் அந்த கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ வளத்தை கொடுக்கும். நீங்க ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் கூட இந்த சொர்ண பைரவரை வைத்து வழிபாடு செய்யும் போது அதிக சக்தி கிடைப்பதோடு நீங்கள் அந்த வீட்டை விட்டு வேறு ஒரு வீட்டிற்கு சென்றால் கூட அந்த வீட்டில் அந்த ஆகர்ஷண சக்தி இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த அளவுக்கு சொர்ண பைரவரை வணங்கும் போது அதிக ஆற்றல் நம் வீட்டிற்கு இருக்கும். ஒரு சிலருக்கு அதிகமாக கடன் இருக்கும். அப்படி உள்ளவர்கள் சொர்ண பைரவரை தாராளமாகவே நீங்க வணங்கி வரலாம். வீட்டில் அவருக்காக ஒரு விளக்கு ஏற்றி அவருக்கு இந்த ஒரு பால், கல்கண்டு, ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைத்து அவருக்கு பத்தி பொருத்தி சாம்பிராணி காட்டி கற்பூர ஆராத்தி காட்டி பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பண வரவு உயர்ந்து கொண்டே இருக்கும். இதை ஒரு 8 வாரங்கள் நீங்கள் விடாம செஞ்சிட்டே வாங்க. அதுவும் வந்து வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதியில் நீங்கள் சொர்ண பைரவருக்கான பூஜை வீட்டிலே செய்து பாருங்கள். அதற்கான பலன்கள் இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது தன விருத்தி, செல்வ வளம் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டுமானால் சொர்ண ஆகர்ஷண பைரவரைத்தான் வணங்கி வர வேண்டும். எதிரிகளால் அதிக பிரச்சனை உள்ளவர்கள் மட்டுமே கால பைரவரை வணங்கி வர வேண்டும். நீங்க சொர்ண பைரவரை வணங்கிவிட்டு அடுத்து கால பைரவரை போய் நீங்க வணங்கக்கூடாது. அந்த மாதிரி வணங்கினால் அதிக பலன் உங்களுக்கு கிடைக்காது. சொர்ண பைரவருடைய மந்திரங்கள் வந்து வெளியில நிறைய கிடைக்குது. அந்த மந்திரங்கள் 108 போற்றி கூட அதுல இருக்கும். அந்த 108 போற்றி சொல்லி அவருக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கு பாருங்க அந்த பூக்களை வந்து நல்லா எடுத்து உதுத்துக்கங்க. அதுல கொஞ்சம் பன்னீர் ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அது நல்லா கலந்துட்டு அதை வந்து சொர்ண பைரவருக்கு 108 போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணி பாருங்க. நீங்க மந்திரமுமே கிடைக்கல அப்படின்னா
சிறிய ஒரு மந்திரத்தை சொர்ண பைரவருக்கு சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஓம் ஸ்ரீ மக சொர்ண ஆகாஷ்ண பைரவாய நமக. இந்த மந்திரம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். சொர்ண பைரவருக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு. இது சில பேருக்கு வந்து பெரிய மந்திரங்கள்லாம் படிக்க முடியாதவர்கள் இந்த சிறிய ஒரு மந்திரத்தை சொர்ண பைரவருக்கு சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். பூஜை பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். தெய்வீக ஆற்றல் வந்து உங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள். சொர்ண பைரவருக்கான அர்ச்சனைகள் பண்ணிட்டு அவருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்கள் கற்பூர ஆராத்தி காட்டி பூஜையை முடித்து கொள்ளலாம். பூஜை முறையை மிகவும் சீக்கிரட்டாக தான் இதை வச்சுக்குவாங்க. ஏன்னா அதை வந்து அவங்க சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அது பலனளிக்காமல் போகும் என்பது தான். சொர்ண பைரவருக்காக எந்திரம் கூட இருப்போம். அந்த எந்திரம் வந்து அவ்வளவு சீக்கிரமாக நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி உங்களுக்கு எந்திரங்கள் வந்து செய்கிற இடத்துல வந்து நீங்கள் சொல்லி தங்க தகட்டில் வந்து நீங்க அந்த யந்திரத்தை செஞ்சு வீட்டில் வாங்கி வச்சு பூஜை பண்ணி பாருங்க. உங்க வாழ்நாள் முழுவதுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றமும் செல்வ வளமும் அதிகரித்து கொண்டே இருக்கும். வருமானமும் உயர்ந்து கொண்டே இருக்கும். கோயிலில் பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமியில் வந்து கால பைரவருக்கோ பைரவருக்கோ பூஜைகள் நடக்காது. சொர்ண பைரவர் எந்த ஆலயத்தில் இருக்கிறாரோ அந்த ஆலயத்தில்தான் வளர்பிறை அஷ்டமியில் பூஜைகள் நடக்கும். வீட்லேயும் பூஜை செய்யவே முடியல அப்படின்னா சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் கோவில் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா அங்கு வந்து சிறப்பான பூஜைகள் ஹோமங்கள்லாம் நடக்கும். அந்த பூஜைகள் எல்லாம் கலந்துக்கிட்டு அந்த ஹோமத்திலையும் கலந்து பாருங்க. இந்த மாதிரி எட்டு வளர்பிறை அஷ்டமி தோறும் சொர்ண பைரவரை போய் பார்த்துட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு மாறுதல் உண்டாகும். அது நீங்களே உணர்வீர்கள். வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமியானது மார்கழி 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை December 19, 12, 2023 மாலை 4:16 முதல் அஷ்டமி துவங்குகிறது. அடுத்த நாள் 20ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 1:59 வரை அஷ்டமி திதி உள்ளது. அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்று சொர்ண பைரவரை வழிபாடு செய்யலாம். சொர்ண பைரவருக்கான நேரமும் அதை 8 மணிக்கு தான் அவரையும் வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது உங்களுக்குள் மனதிற்குள் ஒரு கனவு இருந்து கொண்டிருக்கும், கண்டிப்பாக அந்த கனவானது நனவாகும். இந்த பூஜையை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைப்பது உறுதி. அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.